தினசரி நேயர்களுக்கு வணக்கம். நான் இசையமைப்பாளர் கணேஷ் ராகவேந்திரா பேசுகிறேன். ஆறாம் வேற்றுமை படத்தோட இசை வெளியீட்டு விழா, இதன் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படத்தில் பாடல்களை பற்றி சொல்லலாம். மொத்தம் 4 பாட்டு, ஒரு தீம் மியூசிக் இருக்குது. யுகபாரதி, மோகன்ராஜ், பத்மாவதி அவங்க பாடல்கள் எழுதியிருக்காங்க. அப்புறமா ரஞ்சித், சத்யன், மாளவிகா, ரணீப் பாடியிருக்காங்க. ரணீப் யாருன்னா பரணி, கீபோர்ட் பரணின்னு சொல்லுவாங்க. ராஜா சட்டை பல வருஷமாக கீபோர்ட் பிளேயராக இருக்கார். அவர் தான் இந்த படத்தில் ரணிமிக்கிற பேரில் முதல் முதல்ல எனக்கு பாடியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ரீரெக்கார்டிங் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா படத்தோட கதைக்களமே ஒரு காடு சம்மந்தப்பட்ட இடத்துல நடக்கிற ஒரு த்ரில்லர், அங்கே வாழும் மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி ஒரு படம். கண்டிப்பாக இது ஒரு சவாலான விஷயம். இது கண்டிப்பாக தேட்டரில் வரும்போது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது நல்ல ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய், நான் அஜய். இந்த படத்தோட தயாரிப்பாளர் கம் ஆக்டர். இந்த படத்தில் நான் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இந்த படத்துக்காக நான் வந்து ஒரு 15-20 மரல் கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கேன் படத்துக்காக. ஏன்னா படம் முழுக்க முழுக்க அந்த கதையோட ஹீரோவாக இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் ஹரிகிருஷ்ணா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தோட கதையின் பிரகாரம் தான் நான் இருந்திருக்கேன். ஏன்னா நார்மல் ட்ரெஸ்ஸில் பார்க்குற விட காஸ்டியூம்ஸில் அதிகமாக பார்த்துருப்பாங்க. படம் முழுக்க முழுக்க ஃபாரஸ்டில் எடுத்ததுனால யாருமே அந்த கதையின் நிலம் பிரகாரம் வந்து செருப்பு போட மாட்டாங்க. ஒரு மலையில் மறைஞ்சு வாழ்கிற இடம். ஸோ அவங்கள பேஸ் பண்ணி போகிறதுனால அந்த படத்தோட கதையை நாயனாகவே வாழ்ந்திருக்கேன். இந்த படம் முழுக்க முழுக்க 65 நாள் ஷெட்யூலில் வந்து 2 ஷெட்யூலாக போட்டு பண்ணியிருக்கோம். படத்தில் 4 பாட்டு, 4 நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து என் கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து அவங்களும் சிறப்பு போடாமல் நடிச்சிருக்காங்க. கல்ல முள்ள எல்லாமே கஷ்டப்பட்டு ஓடியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில், ஒரு ஆறாம் வேற்றுமைனா ஒரு வரலாறு, ஒரு சரித்திரம் படைக்கணுன்றதான் எல்லாரோட எண்ணமே. ஸோ இந்த படத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. தேங்க்யூ. ஒற்றன் செய்தி டிவி நேயர்களுக்கு நடிகர் ஜெய சூரியகாந்த் ஜி என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு சத்யம் தியேட்டரில் 6 வேற்றுமை என்ற படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டுக்காக இங்கே வந்திருக்கேன். இந்த படத்தில் அனைவரும் புதியவர்கள். எங்களைப் போல ஒரு சில தெரிஞ்ச முகங்களும் செஞ்சுருக்கோம். இந்த படத்தினுடைய ஹீரோவாக நடிச்சிருக்கிறவர் தான் ப்ரொடியூசர். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து அவர் ப்ரொடியூசர் அவர் பேர் சக்திவேல். இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து ஹரிகிருஷ்ணன், அவரும் புதியவர். படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து ராகவேந்தர், அவரும் புதியவர். இந்த புதியவர்களோடு எங்களை போல் தெரிஞ்சவங்களாம் நாங்களும் நடிச்சிருக்கோம். இதில் எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கதை என்னென்னா, அதாவது மலை அடிவாரத்தில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுடைய அந்த அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை வச்சு தான் இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாலிபனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரி, அதாவது அவருக்கு ஒரு தாட் ஏற்படுது. அதை வச்சு இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. பட் அதுவே கதைன்னு சொல்ல முடியாது. இதில் எனக்கும் ஒரு ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இப்போ வரக்கூடிய படங்களெல்லாம் லவ் சப்ஜெக்டாக இருக்குது, இல்லைன்னா காமெடியாக தான் இருக்குது. இந்த மாதிரி படங்களே போயிருக்கிட்டு இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமான மலைவாழ் மக்களை பற்றி ஒரு கதையாக இருக்கிறதுனால இது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து, அந்த பாடல்களையும் கேட்டு, படத்தையும் பார்த்து, இந்த புதியவர்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து அவர்கள் மென்மேலும் வெற்றியடைய நீங்கள் தான் ஆதரவு தரணும்னு உங்களை வணக்கமாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நடிகர் ஜெய சூரியகாந்த்ஜி, நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் அம்ஜத் ஹுசைன். நான் இந்த படத்தில் 6 பெட்ரூம்ங்கிற படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அருமையான கேரக்டர். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் அந்த கேரக்டர் தான். அங்கேருந்து தான் ஒரு த்ரில்லிங்கே ஸ்டார்ட் ஆகும் அந்த கேரக்டரில். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டேரக்டர் ஹரிகிருஷ்ணா அவர்களுக்கும் ப்ரொடியூசர் சக்திவேல் அவர்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தோட உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேமராமேன், நான் டேரக்டரு, நான் ப்ரொடியூசரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லாமே ஒரு பிக்னிக்கு போயிட்டு ஒரு கேமராவில் எல்லாமே ஷூட் பண்ணிவிட்டு வெளியே வந்து என்ன பண்ணுமோ அது மாதிரி ரொம்ப கடினமான உழைப்பு, ஒரு ட்ரக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மறக்கவே முடியாது. மேலும் மேலும் வந்து டைரக்டர் ஹரிகிருஷ்ணாவும் சக்திவேல் சார் அவர்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், நன்றி. ஒற்றன் செய்திகள் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் மூலமாக ரமணா திரைப்படத்தில் அறிமுகமான, இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழியும் 5 மொழியிலையும் கிட்டத்தட்ட 150 படம் நடிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம நிற்கிறது வந்து 6 வேற்றுமை ஆடியோ லான்ச்சில். இந்த படத்தோட இயக்குனர் வந்து ஹரிகிருஷ்ணா, தயாரிப்பாளர் கதாநாயகன் வந்து சக்திவேல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இசை வந்து ராகவேந்திரா. அவர் ஏற்கனவே ரேணிகுண்டா அப்படிங்கிற ஒரு படத்தோட இசையமைப்பாளர்.
இப்போ இளைஞர் கையில் தான் சினிமா இருக்குது. வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான சிந்தனைகள், அப்படிப்பட்ட வித்தியாசமான எண்ணத்திலும் சிந்தனையிலும் உருவான படம் தான் இந்த ஆறாம் வேற்றுமை. இந்த படத்திலும் எனக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை இயக்குனர் கொடுத்திருக்கிறாரு. ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஆறாம் வேற்றுமை மூவியோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, படத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணது. ஆனால் இப்போ பார்க்கலாம் கோபிகா மாதிரி இல்லை, அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வில்லேஜ் கேர்ளாக, ஒரு இன்டசென்டான பாவமாக ஒரு பொண்ணாக தான் காட்டியிருக்கு. அப்புறம் படம் தியேட்டர் வரும்போது எல்லோரும் தியேட்டர் போய் பார்க்கணும், ப்ளெஸ் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இந்த ஆறாம் வேற்றுமை படத்தில் ஒரு ரோல் புதுசாக பண்ணியிருக்கேன். என் பேர் ராஜேந்திரன். இந்த ஆறாம் வேற்றுமை படத்துக்கு முன்னால் நான் எந்த படம் நடித்ததா எனக்கு ஃபஸ்ட்டு படம். ஆனால் இந்த படத்தை நடிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு படங்கிற ஒரு அனுபவம் கிடையாது. அதில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு, டைரக்டர் சைடும் ப்ரொடியூசர் சைடும். ஏன்னா டைரக்டரு ஸ்டோரி சொல்லுவார், ப்ரொடியூசரும் கதை கேட்பார், பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் டைரக்டர் எல்லாமே சொன்னதை எல்லாமே ப்ரொடியூசர் செஞ்சார். ஆனால் நான் அதை ப்ரொடியூஸராக அவர் செய்யலை, அவர் ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கார். அந்த இந்த படத்தை ஆறாம் வேற்றுமை பாருங்கள், அவர் ஒரு ப்ரொடியூசருங்கிறதே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க்காக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட உழைப்புகளை வந்து அந்த நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தமிழ் படத்தில் இப்படி ஒரு படமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு புது விதமாக இருக்கக்கூடிய படமாக ஆறாம் வேற்றுமை இருக்கும். இந்த ஆறாம் வேற்றுமையில் நமது பாடலாசிரியராக நிறைய பேர் பாடல் எழுதியிருக்காங்க. அவங்களோட பாடல்களும் சரி, புது விதமான பாடல்கள், அது இது ஃபைட்டு அந்த மாதிரிலாம் எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும். ஒரு 900 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களுடைய இயல்பான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது இந்த ஆறாம் வேற்றுமையோட கதை. அது டைரக்டர் துல்லியமாக எடுத்துக்கொண்டு வந்து ஒரு கதை பண்ணியிருக்காரு. இதில் நடித்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புது அனுபவம் கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷம் கூட. ஹாலிவுட் படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ் படத்தில் இன்றைக்கி புதுசாக ஒரு அனுபவத்தை கொண்டு கொடுத்துறதுக்கு வந்து டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இதில் நடித்ததுக்கு பெருமைப்படுறேன். தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்குமே எல்லா விஷயங்களும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த தமிழ் இந்த ஆறாம் வேற்றுமை படத்தின் மூலமாக புதுசாக இது கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இந்த மக்கள் மத்தியில் ஆறாம் வேற்றுமை மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எங்களோட உழைப்பை என்றைக்குமே வீண் பார்க்காத நம்புகிறோம். இதில் பார்த்திங்கன்னா டைரக்டரும் ப்ரொடியூசரு எல்லாமே வந்து அவங்களுக்கு மீறிய உழைப்பை உள்ளே கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் நடிச்சிருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நடித்ததுக்கு. மாபெரும் வெற்றியடை, அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு வேண்டிக்கிற அவ்வளோதான் வீடியோ.